பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா அங்க பாரு, மாமா பரபரப்பா வராரு. என்ன சமைச்சு முடிக்கலையே? என்ன இந்த நேரத்துல வராரு? வேலையெல்லாம் விட்டுட்டு என்னாச்சுங்க? எப்படி பரபரப்பா ஓடி வரீங்க? ஃபைனான்ஸ் காரங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னா நான் வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு. ஃபைனான்ஸ் காரங்க வராங்க அக்கா. மாமா மாட்டுக்கு வரேன். வாங்க வாங்க. தான் வந்திருக்கேன், கொடுத்தனா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எங்கம்மா வீட்டுக்காரரு? அவரு வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காரு. ஏமா போய் பேசினாலும் பொறுத்து பேசணும். ஆட்டோ வெளியே நிக்குது, வெளியே போயிட்டாருன்னு போய் சொல்ற. ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்ல சொன்னா இவ வெளியில போயிருக்காருன்னு சொல்லி நம்மள மாட்டி விட்டுட்டாங்க. இவ்வளவு ஆட்டோல எதிரில வந்தவன் நான் பைக்ல வரத பாத்துட்டு வேகமா ஆட்டோவை திருப்பிட்டு வந்துட்டான். அக்கா இதாவது பேசி சமாளிக்கா. வீட்டுக்குள்ள இருக்கிற உன் பிரச்சனை வெளியே வர சொல்லு, இல்லனா டியூ பண்ணத கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. ஏங்க, என் வீட்டுக்காரு உள்ள இல்ல, ஊருக்கு போயிருக்காரு. அதத்தான் நான் வெளியில போயிருக்காருன்னு சொன்னல. அவர் வந்ததும் நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேன். ஏமா நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன், நீ ஊருக்கு போயிருக்காருன்னு போய் சொல்ற. யோ பார்த்திபா, ஊருக்கு போயிட்டேன்னு பொண்டாட்டிய விட்டு போய் சொல்ல சொல்றியா? இப்ப வெளியே வரப்போறியா இல்லையா? ஆயா வெளிய வழி இல்ல, சமாளிப்போம். ஒரு வாரத்துல பணம் கட்டுன்னு சொன்ன, நேத்தோட ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, பணமும் வரல ஆளும் வரல. வீட்டுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு ஆளு இல்லன்னு பொய் சொல்ல சொல்ற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? எங்க பணம்? பணம் புரட்ட கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா கட்டிடுறேன். இன்னும் ரெண்டு நாளா? ஏற்கனவே ஒரு வாரம் கேட்ட, இன்னும் ரெண்டு நாள் கேக்குற? இப்படியே தவணை சொல்லிட்டு இருப்பியா? ரெண்டு நாள் இல்ல, ரெண்டு மணி நேரம் கூட டைம் கிடையாது. இப்ப உங்ககிட்ட பணம் இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு, இல்லனா ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆட்டோவை தூக்க ஆளோட வந்திருக்கேன். அண்ணா இவ்வளவு நாள் டைம் கொடுத்தீங்க, இன்னும் ஒரு ரெண்டு நாள் கொடுங்க, கண்டிப்பா நான் கட்டிடுறேன். எப்ப வீட்டுக்குள்ள இருந்துகிட்ட ஆள் இல்லன்னு போய் சொன்னியோ, அப்பவே உன் மேல இருந்த கொஞ்ச நேரம் நம்பிக்கையும் போச்சு. இனிமே உனக்கு டைம் எல்லாம் கிடையாது, பணத்தை எடுத்து வை, இல்லனா ஆட்டோவை மறந்துடு. ஆட்டோவை தூக்கிட்டா அது எங்க சாப்பாட்டுல மண்ணல்லி போட்ட மாதிரி ஆயிடும். நாங்க எப்படியாவது ரெண்டு நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது பணத்தை புரட்டி கட்டிடுறோம். ப்ளீஸ் கொடுத்த டைம்ல முடிஞ்சு போச்சுமா, ஒழுங்கா பணத்தை கட்டுங்க, இல்லனா எனக்கு ஆட்டோவை தூக்குறதை தவிர ஒரு வழி இல்ல. ஐயோ இத்தனை நாள் பொறுத்தீங்க, இன்னும் ஒரு ரெண்டு நாள் தானே, பொறுத்துக்கோங்க. எப்படியாவது உங்க பணத்தை திரும்ப கட்டிடுறோம். தயவு செஞ்சு ஆட்டோல கை வைக்காதீங்க, அது அவங்க பொழப்புல மண்ணல்லி போற மாதிரி ஆயிடும். கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு டியூ கட்டாம ஏமாத்தினா அது எங்க பொழப்புல மண்ணல்லி போற மாதிரி இல்லையா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இங்க பாருங்கம்மா, ஏற்கனவே டைம் கொடுத்தது உங்க முகத்துக்காக தான், அத உங்க மருமக சரியா பயன்படுத்திக்கல. இதுக்கு மேல டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. இப்ப எனக்கு பணம் வரணும், இல்ல ஆட்டோவை தூக்குவேன். சந்தோஷமா எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் அந்த டியூ கட்ட வச்சிருந்த பணத்தை எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒண்ணும் நீங்க நினைக்கிற அளவுக்கு மோசமான கேரக்டர் இல்ல. திருட்டு பட்டம் கட்டுறவால எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. லாவண்யா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு எப்படிமா அமைதியா இருக்க சொல்ற? அக்கா என்னக்கா, அதுக்காக இளமதி மேல திருட்டு பட்டம் கட்டுவியா? உன் பணத்தை இளமதி எடுத்துக்க மாட்டாக்கா. அப்போ வீட்டுல வச்சிருந்த பணம் கால் முளைச்சு எப்படி போயிருக்கோம்? இவ்வளவு நாள நம்ம வீட்டுல இப்படி நடந்திருக்கா, இல்ல பணத்தை காணாம போயிருக்கா? என் மேல பழி போடுறதுக்கு நீங்களே அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு டிராமா பண்ணலாம்ல. இளமதி சும்மா இரு. நான் பணத்தை எடுத்து வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கேனா? அப்போ நான் போய் சொல்றேனா? ஆமா போய் தான் சொல்றீங்க.
இப்ப வீட்டுக்குள்ள ஆளை வச்சுக்கிட்டே வீட்டுல இல்ல வெளியே போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காருன்னு போய் சொல்லல. லாவண்யா, நீ தேவையில்லாம இளமதி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? எப்ப பாரு என்னையே சொல்லிட்டு இருக்க. ஆமா, நீ இப்படியே எல்லாத்துக்கும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இரு. என்ன இப்போ ஆட்டோ போயிடுச்சுன்னா நம்ம நடுத்தருவுல தான் நிக்கணும். இங்க பாருங்க, உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் அப்புறம் பேசிக்கங்க. பணம் இருக்கா இல்லையா? டேய், மாத்து சாவி போட்டு ஆட்டோ தூக்கு. அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். வந்து பணத்தை கட்டினா ஆட்டோ கிடைக்கும். நாளைக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஆட்டோ கிடைக்காது. எடி ஆட்டோவை. சௌந்தர்யா இப்ப எப்படி இருக்கா? சார், ருத்ராமா சௌந்தர்யமாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்களா? நான் தான் வரேன் ருத்ராத்த கிட்ட சொன்னேனே. அவங்களுக்கு ரொம்ப முடியல, அதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி, நீ போ. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். என்ன சௌந்தர்யா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்ட? பின்ன வேற எப்படிமா பேச சொல்றீங்க? முடியாம நான் படுத்துட்டு இருக்கிறது அவருக்கு தெரியாம போனா கூட பரவாயில்ல. இவ்ளோ நேரம் பெட்ல ஒருத்தி படுத்துட்டே இருக்காளே, என்ன ஏதுன்னு கூட கேட்க கூடாதா? அவன் ஏதோ வேலை டென்ஷன்ல மறந்திருப்பான். விடு சௌந்தர்யா, அவர் பண்ற எல்லாத்தையுமே கேட்காம இருந்தா எப்படிமா? இப்போ நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும்? என்ன கவனிக்காம எப்பவுமே ஆபீஸ் அம்மானே இருக்கட்டும். சௌந்தர்யா, என்னம்மா? ஹே!